பொதுவாக கடவுள்கள் நம்மை மறு உலகத்திற்கு அழைத்து செல்வதாக உள்ளது. நிஜ வாழ்க்கையில் நம்மால் செய்ய முடியாத பலவற்றை நாம் கனவில் எளிதாக செய்யலாம். ஆனால் நம்மை பயமுறுத்தும் கனவுகளும் நாம் விரும்பாத கனவுகளும் இருக்கத்தான் செய்கின்றது. ஏனெனில் நாம் என்ன கனவு காண வேண்டும் என்பதை நம்மால் முடிவு செய்ய இயலாது. மரண கனவுகள் குறிப்பாக நமக்கு அன்புக்குரியவர்களின் மரணம் நமக்கு கவலை, பயம், திகில் என அனைத்தையும் ஏற்படுத்தும். மரண கனவுகள் அச்சத்தை ஏற்படுத்தினாலும் அவை நிஜ வாழ்க்கையில் நல்லது ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது. உண்மையில் மரண கனவுகள் வருவதன் அர்த்தம் என்ன என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம். மரண கனவுகளை புரிந்து கொள்ள கனவில் இருப்பவர் நிஜ வாழ்க்கையில் நம்முடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, கனவில் ஒரு வயதானவர் அல்லது வயதானவர் இறப்பதை நாங்கள் கண்டால், வாழ்க்கையில் முன்னேற நீங்கள் ஒரு பழைய பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதை குறிக்கும். ஒரு குழந்தையின் மரணம் பயமாக இருந்தாலும் பொதுவாக தீங்கு விளைவிப்பதில்லை. குழந்தைகள் வளர்ந்து வரும் போது பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் விரைவில் பெரியவர்களாகி விடுவார்கள், இனி குழந்தையாக இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையை அறிவார்கள். ஒரு பெற்றோர் தனது குழந்தையின் குழந்தை பருவத்தை தவறவிட்டால் அந்த கவலை உங்கள் குழந்தையின் மரண வடிவத்தில் வெளிப்படும். பெரும்பாலான பெரியவர்கள் எதிர்காலத்தில் தங்கள் பெற்றோரை இழப்பதை பற்றி கவலைப்படுகின்றார்கள். குறிப்பாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்திருந்தால், தங்கள் பெற்றோர் உயிருடன் இருந்திருந்தால் அவர்கள் இறப்பது போல் நீங்கள் கனவு கண்டால் நீங்கள் இறுதியில் அவர்களை இழக்கப் போகின்றீர்கள் என்று நீங்கள் பயப்படுகின்றீர்கள் என்று அர்த்தம். கனவில் ஏற்கனவே இறந்த ஒரு பெற்றோரை நீங்கள் கண்டால் கடைசியாக அவர்கள் உங்களிடம் விடைபெறும் வாய்ப்பாக இதை எடுத்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் நேசிப்பவரின் மரணம் பல்வேறு பட்ட அர்த்தங்களை கொண்டிருக்கலாம். பொதுவாக உங்கள் துணை மீது உங்களுக்கு பாதுகாப்பற்ற உணர்வு கொண்டிருக்கும் போது இது போன்ற கனவு அதனை வெளிப்படுத்தலாம். மற்ற நேரங்களில் உங்கள் துணைக்கு இல்லாத சில குணங்கள் உங்களிடம் இருப்பதன் அடையாளமாகும். கனவில் உங்கள் உறவினர்கள் யாராவது இறப்பதை குறிக்கின்றது என்றால் அவர்கள் நிஜ வாழ்க்கையில் இறந்து விடுவார்கள் அல்லது நோய்வாய்ப்படுவார்கள் என்று அர்த்தமல்ல. இதன் அர்த்தம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு முக்கிய முடிவை எடுக்கப் போகின்றீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் விரைவில் சில மாற்றங்களுக்கு உட்படுவீர்கள் என்பதையும் இது குறிக்கும். ஒரு உறவினர் அல்லது ஒரு குடும்ப உறுப்பினர் இறப்பதை பார்ப்பது வெறுமெனவே உங்களுக்கு ஒரு குணம் மாறுவதன் அறிகுறியாகும். உதாரணமாக, நீங்கள் சமீபத்தில் புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டால் நீங்கள் ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டீர்கள் என்பதை குறிக்கும். ஒரு உறவினர் ஒரு கனவில் இறப்பதை காணலாம். மற்ற சந்தர்ப்பங்களில் உறவினர் இறப்பதை பார்ப்பது என்பது அவர்களுடனான உங்கள் உறவு மாறிவிட்டது என்பதோடு நீங்கள் முன்பு இருந்ததை போல இனி அவர்களை பார்க்க மாட்டீர்கள். உங்கள் தாயார் ஒரு கனவில் இறப்பதை பார்ப்பது உண்மையிலேயே உங்களுக்கு கலக்கத்தையும் கவலையையும் ஏற்படுத்தும். இருப்பினும் பெரும்பாலும் உங்கள் தாயார் ஒரு கனவில் இறப்பதை பார்ப்பது பெரும்பாலும் அவருடனான உங்கள் மாறிவரும் உறவை குறிக்கின்றது. நீங்கள் இப்போது அவரை உங்கள் சொந்த நபராக பார்க்க தொடங்கியுள்ளீர்கள். அவர்கள் மீதான உங்களின் நேசமும் மரியாதையும் அதிகரித்து உள்ளதன் அர்த்தமாகும். உங்கள் கனவில் ஒரு நண்பர் இறப்பதை பார்ப்பது பெரும்பாலும் நீங்கள் நீண்ட காலமாக அவர்களை காணவில்லை என்பதோடு அவர்களை பார்க்க நீங்கள் காத்திருக்க முடியாது என்பதாகும். இது போன்ற ஒரு கனவு ஒருவருடனான உடைந்த நட்பையும் குறிக்கின்றது. உங்கள் நட்பு இறந்து கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள் என்பதையும் அதை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் என்பதையும் இது குறிக்கும். மரண கனவுகள் பயப்பட வேண்டிய ஒன்றல்ல. பெரும்பாலும் அவற்றை நீங்கள் எளிதாக மறக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் பழைய மற்றும் சிதைந்த ஒரு அம்சம் இப்போது இறந்துவிட்டது என்பதோடு வாழ்க்கையை அதன் முழு வடிவத்திலும் அரவணைக்க நீங்கள் காத்திருக்கின்றீர்கள் என்பதே இதன் பொருள். மரண கனவுகள் மாற்றத்தை குறிக்கின்றன. மேலும் பெரும்பாலும் இவை நேர்மறையானவையே.